நீர் நாங்கள் எல்லாம் கழுவி நல்லா சுத்தமாக கழுவி தயிர் ஊற்றி கழுவி நாங்கள் வந்து இந்த மொளோடியெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நாங்கள் பெரட்டி எடுத்து வச்சுருக்குறோங்க. இந்த மீன் மசாலா வந்து நாங்கள் வந்து கடையிலே மீன் கடையிலே வாங்கிட்டு வந்திருக்குறோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அது ரசம் நாங்கள் இப்படி போட்டு நல்லா பெரட்டி வச்சுருக்குறோம். இப்போ நாங்கள் இந்த எண்ணெயில் போட போகிறோங்க. இந்த மீன் இது வந்து நல்லா பாருங்கள், இந்த மீன் பாருங்கள் எப்படி இருக்குதுங்க, மீன் நல்லா இருக்குங்க பாருங்கள். நாங்கள் நல்லா கழுவி பாருங்கள் எப்படி கீத்து கீத்தா போட்டு வச்சு நாங்கள் கடையில் சொல்லி இப்படி போட்டு தர சொல்லி நாங்கள் வாங்கிட்டு வந்துருக்குறோங்க. இது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த மீன் பீஸாக எடுத்து போட்டு இதில் கருவேப்பிலையும் எல்லாம் போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள், நல்லா இருக்குங்க. நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கோம் இப்படி நல்லா இதெல்லாம் நல்லா புட்டு விட்டு உள்ளே நல்லா மொளகுடி போட்டோம்னா தான் இது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதுக்கு தான் இதெல்லாம் நாங்கள் வந்து உள்ளெல்லாம் புட்டு விட்டுலாம் மொளகுடி போட்டு எல்லாம் வச்சுருக்குறோம். இது அசாமல் எடுத்து எண்ணெயில் போடலாம். மீன் பாருங்க அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிற பாருங்க. மீன் அப்படியே எண்ணெய் நல்லா வேகுதுங்க. இந்த மீன் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மீன் வந்து இந்த மீன் பேர் வந்து பட்டமீனுங்க. மீன் வந்து நல்லா மனமாக இருக்குது. நெஞ்சு சளி பிடிச்சிருந்தா கூட இந்த மீனுக்கு வந்து அவ்வளோ நெஞ்சுக்கு நமக்கு நல்லா இருக்கும். இந்த சளியும் கொஞ்சம் குறையுங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மீன் வந்து இந்த மீன் அவ்வளவு கிடைக்காதுங்க. அதனால் நாங்கள் இது கிடைக்கிறப்ப இந்த மீனை எடுத்துருவோம். எடுத்து எண்ணெயில் போடுவோம். கொஞ்சம் வேணுன்னா குழம்பு வச்சுக்கலாம். குழம்பு வேண்டாம்னா நம்ம எண்ணெயிலேயே போட்டுக்கலாங்க. எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ரசம் வச்சோம்னா கூட சாப்பிட்டு கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். எந்த குறையும் இருக்காதுங்க. மீனுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு, நாமளும் நல்லா சாப்பிட்லாம். நல்லா முள்ளு கில்லு நல்லா மென்று சாப்பிட்லாங்க. இது அப்படியே அது எண்ணெயில் வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு ஆகிடும். மீன் எண்ணெயில் போட்டுங்க. எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்குங்க. அதுக்கு தேவையானது வெங்காயங்க, மிளகா சட்னிங்க, உங்களுக்கு எலுமிச்சி பழம், என்ன பிடிச்சிருந்தாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இது பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூர்ணிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.